ஜூம்ல கலந்து அனைத்து கேள்வி பார்ட்னர்ஸுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என்னோட பெயர் நளினி. நான் வந்து கோம்பலூர் சேலம் தமிழ்நாட்டில இருந்து பேசுறேன். என்னை இந்த சிஸ்டத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்ச மகாலிங்கம் தமிழாதா சார். இந்த சிஸ்டத்தை எனக்கு புரிய வச்சு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்போ பிளான் எடுத்த டி கே வடிவேல் சார் அவர்களுக்கும் நான் முதற்கொண்டு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். மேலும் இந்த வந்து இந்த ஜூம்ல இப்ப வந்து நம்ம ஜூம்ல கலந்துட்டு இருக்கிற சீனியர் பார்ட்னர், ஜூனியர் பார்ட்னர் மற்றும் பேலியன் பார்ட்னர்ஸ் அனைவர்களுக்கும், மற்றும் ஸ்டார் லீடர் வந்து இப்ப எம்சி பண்ணி கொடுத்துருக்க சத்யன் சார், அவர் டவுபாசன் ஜக்சல் சார் அவர்களுக்கும் பிளான் இன்ன வரைக்கும் சூப்பரா, அதாவது புதுசா ஒருத்தர் வந்து எனக்கு ஜாயின் பண்ண கூட அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ண நம்ம எங்களோட டாப் எங்கெல்லாம் எங்களுக்கு டாப் லீடர் டி கே படிதல் சார் அவருக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். மற்றும் இந்த இப்ப வந்து நமக்கு அன்பு சார், பாபா அன்பு சார் அவர்களுக்கும், எம்பிசி கிளப் மெம்பர், சின்ன வயசுலயே வந்து இப்ப எங்க பையன் எல்லாம் கூட பிஇ முடிச்சிருக்கிறான் சொன்னா அவங்க புரிஞ்சுக்கணும். முபாரக் வந்து உண்மையிலுமே சொல்றேன், முபாரக் வந்து சின்ன வயசுல அவருக்கு பேச தெரியல, பேச தெரியல எல்லாம் கிடையாது, சின்னதா ஒரு தடுக்கம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கும் இந்த நேரத்துல ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்காக இந்த இந்த ஜூமுக்கு நமக்கு வந்து டெலகிராம்ல ஜூம்ல நமக்காக எல்லா மீட்டிங் எடுத்துக்கிட்டு நம்ம அசோசியேட் பார்ட்னர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல நம்ம முதல்ல கண்ட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். எல்லாத்த விட நமக்கு இந்த சிஸ்டத்தை நமக்கு கடவுள் மாதிரி நமக்கு கொடுத்த டாக்டர் டேனியல் ஜான்சன் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமக்காக பிளான் வந்து அனைத்து விதிலும் ஒரு நமக்காக வந்து ஜூம்ல எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இதை வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கேள்வி. எல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க, பழத்தை உரிச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றமாங்கிறதுதான் இப்ப இதா இருக்கிறோம். அதனால அது எல்லாமே நமக்கு வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிளான் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த இந்த நேரத்தில் ரவிசங்கர் சார் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாம் நம்ம அவங்களோட நான் 2018ல இந்த பிளானை கேட்டேன். என்னோட தப்பை நான் மறுபடியும் யாரும் பண்ணக்கூடாதுங்கிட்ட இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். 2018ல கேட்டுட்டு வந்துட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப 2021ல கேட்டுட்டு திரும்ப இது 1 இயர் ஆகுது, 22 8ல தான் நான் இணைஞ்சேன். இப்ப கோர்சன்ஸ் எக்ஸல் சார் எடுக்கிறேன். அன்னைக்கு பண்ணின தப்ப திரும்ப இதுல புதுசா வந்தவங்க யாரும் தயவு செய்து பண்ணிடுறாதீங்க. முதல்ல இந்த பிசினஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 100% நம்பணும். நம்ம அனுபவம் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றோம், கை சுட்டுக்குதுன்னு குழந்தைக்கு சொல்றோம், நம்ம சுட்டு பார்த்துட்டு தான் அது சொல்றோம். திரும்ப திரும்ப வந்தா அடுத்தவங்களோட அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? நம்மளோட அனுபவம் நமக்கு கற்று தரணும். நம்மளே கத்துக்கிட்டே அதை எல்லாம் பண்ணணும்னா, எல்லா விஷயத்தையும் நம்மளே கத்துக்கிட்டு பண்ணணும்னா, மேல எதுக்கு இருக்கிறாங்க சீனியருங்க நமக்காக கை கொடுத்து கூட்டிட்டு போறதுக்காக? நமக்கு நிறைய நமக்கு அசோசியேட் பார்ட்னர்ஸ் இதுல சம்பர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் சொல்றத நம்ம கேட்டாலே போதும். அதை விட்டுட்டு நான் இதுக்குள்ள போய் பார்ப்பேன் பார்ப்பேன்னு உட்காந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் நம்மளால இது வந்து சக்சஸ் பண்ண முடியாது. முதல்ல வந்து பெரியவங்க சொல்றாங்க கேட்டுக்கணும்னு சொல்றது எதுக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகளே போனாலும் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சொல்றோம், அவங்க சொல்ற சரியா இருக்கும், நம்ம செய்யணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நீ பண்ண வேண்டாம். மேல இருக்கிற சீனியர்ஸும் சூனியர்களும் நம்மளோட அசோசியேட் பார்ட்னர் ஒரு முடிவு எடுத்து நமக்கு சொல்றாங்கன்னா, அதை 100% நம்மனா மட்டும்தாங்க இந்த பிசினஸ் பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல நமக்கு கிடைச்சது ஒரே ஒண்ணு, நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை மட்டும் இந்த பிசினஸ்ல நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம வந்து 100% இதுல வந்து நம்ம வெற்றி அடையலாம், இந்த வெற்றி அடையலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களோட பார்க்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டுட்டே இருந்தா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுமே நம்ம நடத்துறதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வேணும்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து முதல்ல ஆசைப்படணும், எல்லாருமே ஆசைப்படணும். சாப்பிடணும்னா கூட ஆசைப்படணும், ஆசைப்பட்டாதான் பணம் வேணும், பணம் வேணும் ஆசைப்பட்டான், ஆசைப்பட அனைத்தும் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஆசைப்படணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பெருசா வந்து லட்சக்கணக்கில் கொண்டு இதுல முதலீடு நம்ம போட கிடையாது. முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது நல்லதா, ஒரு சாரி எடுத்து கட்டி 2 மாசத்துல கிளியற பணம் தான் நம்ம இதுல முதலீடா நம்ம போடுறோம். ஒரு ஜென்ஸா இருந்தா ஒரு பேண்ட் செட், நல்ல பிராண்டட் பேண்ட் செட் வட்ட 3,799 ரூபாய், அதை விட அதிகமா தான் போகும்போது கம்மியாகாது. அந்த பணத்தை நம்ம போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா யோசிச்சு பார்க்கணும். ஒரு வெத்தலை பக்கு கடை வைக்கணும்னு கூட நீ 10,000 ரூபாய் இல்லாம கூட எல்லாம் வாங்கி வைக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட் பண்ண நமக்கு கோடி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்தா லட்சாதிபதி, கொஞ்சம் சற்றே வேலை செஞ்சா கோடீஸ்வரன், 100% வேலை செஞ்சா மில்லியனர், இவ்வளவுதான் நம்ம கத்துக்க வேண்டியது, இவ்வளவுதான். சேர்ந்தாவே நமக்கு லட்சாதிபதி, சேர்ந்துட்டாவே நம்ம 32 லட்சம் என்னைக்கு இருந்தாலும் எடுத்துட்டு போறோம். ஆனா இதுல கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா உடனே கோடீஸ்வரன், கொஞ்சம் 100% நம்பிக்கையோட நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம வந்து இது மில்லியனர். இது வந்து நம்மளோட தொழில் கிடையாது. முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இப்ப வந்து நம்ம டாக்டரா இருந்தா நம்ம டாக்டரா இருக்கிறோம்னா நம்மளோட முடிச்சு போயிடும் அந்த டாக்டர் தொழில், இன்ஜினியர் தான் இன்ஜினியர். ஆனா இது வந்து நம்மளோட பரம்பரை தொழில், பரம்பரை பிசினஸ். நமக்கு டாக்டர் டேனியல் சாம்சன் கொடுத்திருக்கு சர்வசாதாரணமான பிசினஸ் கிடையாது, பரம்பரைக்கே பிசினஸ். நம்ம பேரும் பேத்திங்க, அடுத்த கொள்ளு பேரும் பேத்திங்க வந்தா கூட நம்ம வந்து சம்பாரிச்சு வச்சாதான் போட்டோ வச்சே மாலை போடுறாங்க, உங்களுக்கு தெரியும். சம்பாரிச்சு வச்சுன்னா யாரும் பாட்டனா தாத்தி அது யாருன்னு தெரியாதுன்றாங்க. இதே நல்லா ஒரு மின்னல் நல்லா கோடிக்கணக்கில் அங்கங்க சொத்து வாங்கி போட்டிருந்தா அப்ப நம்ம போட்டோ வந்து நம்ம இல்லாத காலத்துல ஹால்ல இருக்கும், இல்லைன்னா மூளையதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பரம்பரையா நம்மள வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இந்த பிசினஸ் சாதிக்கணும். முதல்ல நிறைய நான் நெட்ஒர்க் பார்த்திருக்கேன், அதுல எல்லாம் நான் சொல்லுவேன்.
அப்ப வந்து மோட்டிவேஷன் நம்ம இப்படிதான் பண்ணுவோம். எந்த பிசினஸ் தரப்பா ரிஸ்க் இல்ல, ரிஸ்க் இல்லாத பிசினஸ் போய் சொல்லுப்பா நம்ம அதை செய்யலாம். தக்காளி வித்தா கூட நாலு காய் அழுகிடும், தங்க கடை வச்சாலும் நாலு காய் இறங்கும். நான் பேசியிருக்கிறேன், நானே பேசியிருக்கிறேன். ஆனா இந்த பிசினஸ்ல நமக்கு நஷ்டம்னு ஒரு ரூபா கூட கிடையாது. வெறும் $30 அவங்க ரிட்டர்ன் அவங்க கொடுக்கற போன்னு ஆட்டோ ஃபில் மட்டுமே 43. இதுல நம்ம இப்ப இந்த பேல் கிளப் மெம்பர்ல வந்து நம்ம சொல்லியிருப்பாரு சார், 10 பேர் போடுவோம், நம்ம கீழே 1000 பேர் வந்து நம்மளோட வருமானம் என்னன்னு. ஒரே ஒரு 3 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு நம்ம எவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கிறோம் நம்ம அந்த டாலர்ல சொல்லும் போது நம்ம உண்மையிலுமே அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா முயற்சி பண்ணி நடத்தணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப போன இப்போ நம்ம முனிவிசாமின்னு சொல்றாங்க, ஒரு பேல் கிளப் மெம்பர் தான் அவரு. கிட்டத்தட்ட 36 அவர் ஜாயின் பண்ணிக்க, 37 தான் ஜாயின் பண்ணிக்கிறாரு நினைக்கிறேன். 1.5 மாசத்துல அவர் பேல் கிளப் மெம்பர் முடிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்களாம் கூட இன்னும் முடிக்காம தான் இருக்கிற உண்மை அதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி விடுறோமா, இல்ல எதுவுமே தெரியலாம்னு உட்காந்துட்டு இருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல வந்து நடுத்தரமா இருக்கிறவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களும் ஜெயிச்சிடுறாங்க, ஒன்னும் தெரியாதவங்களும் ஜெயிச்சிடுறாங்க. இது உண்மை. நடுத்தரமா இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துகிட்டு நம்ம பண்ணலாம் பிடிக்கலாம், சரி இது வந்துடும், நம்ம அதை எடுத்து அந்த ஆட்டோபுல் எடுத்து இதை பண்ணிக்கலாம். இந்த இதுல வந்து மெயினா நான் சொல்றது என்னன்னா, அந்த ஆட்டோபுல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போய் கியூல நிக்கணும். ரேஷன் கடைக்கு போய் கியூல 10 பேர் இருக்கிறாங்கன்னா டீ குடிச்சு போனா 100 பேர் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் நீ 2 மணி நேரம் நிக்கணும். அந்த 10 நிமிஷம் கம்மன் நின்று இருந்தாங்கன்னா வாங்கிட்டு 5 நிமிஷத்துல வெளில போயிருக்கலாம். அதனால அந்த அந்த அப்கிரேடுங்கிறது அந்த மாதிரி தான். அப்கிரேடு நம்ம சொல்லி எல்லாரும் சொல்றது, அப்கிரேட் பண்ணுங்க, அப்கிரேட் பண்ணுங்க, உங்களால முடிச்சது பண்ணுங்க. நீங்க பெருசா வந்து சொத்தை வித்துட்டு வந்து இதுல போடுங்கன்னு யாரும் சொல்ல. நீங்க 3790 கிட்ட ஒரு 10 பேர் சேர்த்துருங்க, அதுல வரது அப்கிரேட் பண்ண, அடுத்து டீம் டெவலப் பண்ணி அப்கிரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்கிரேடுங்கிறது வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணம் வச்சுக்காங்க. அந்த அப்கிரேட் வந்து 2019 வந்து விட்டு பாத்துருப்பீங்க டெலகிராம்ல, 2019 10,000 ட்ராப் ஆஸ் பண்ணவங்களுக்கு இங்க 10,000 ரிலீஸ் ஆயிருச்சு, வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க கட்டின அமௌண்ட் 2 வருஷத்துல வந்துருச்சு. எந்த பிசினஸ்ல போட்ட போனா நமக்கு 2 வருஷத்துல வருது. நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட நல்ல 1.5 கோடி ரூபாய் நான் கடன்ல இருக்கிறேன். உண்மை நான் வெளிப்படையில என் கடன் யாரும் கட்டப்படுறது, நான் தான் கட்டி ஆகணும். ஆனா வெளிப்படை எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் எல்லாத்துக்குமே தெரியும், என்னோட விஷயங்கள் எதுவும் அந்த என்னவோ சொல்லுவாங்களே ஓப்பன் டாக் தான் என்னோட. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அந்த தைரியம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உண்மையான இதே வீடு, நான் 1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டியிருக்கேன், ஆனா வீட்டுல சாப்பாடு இல்லாம 3 மாசம் நான் உள்ள இருந்திருக்கிறேன். அது இப்பவும் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் தைரியமா நான் இருக்கிறேன்னா பேல்வின் மட்டும்தான். இன்னும் 3 வருஷம் நான் பேல்வின் என்னோட கடன்காரங்க சொல்றதே தான், 5 வருஷம் வெயிட் பண்ண, இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ண, கடனை டபுளா நான் முடிக்கிறேன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு பெண்களுக்கு, இப்ப எங்க வீட்டுக்காரர் எனக்கு இல்ல, நான் மட்டும்தான், என் பையன் பொண்ணு, நான் மட்டும்தான் இவ்வளவு நான் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னால பண்ண முடியும். நான் ஒண்ணுமே இல்லாத காலத்துல என்னால இவ்வளவு பேர் வீடு கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு அவ பிடெக் பண்ணி பையன் பிஇ முடிச்சு நான் வேலையில வச்சு எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சா அது அவங்களுக்கு தான், அதை நம்ம கேட்டு நம்ம வாங்க முடியாது. நம்ம கடனை நாம தான் கட்டணும்னு தான் நான் இந்த பிசினஸ்ல வந்துட்டு, இந்த பிசினஸ்ல கண்டிப்பா என்னால ஜெயிச்சு என்னோட கடனை அடைச்சிட்டேங்கிற ஒரு என்னோட ஸ்டோரிய கண்டிப்பா இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல நான் அடைச்சிட்டேங்கிற ப்ரூஃபோட நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வருவேன் நான் நம்பிக்கையில இருக்கிறேன். அது மாதிரி அதே மாதிரி எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு தேவையான பணம் மட்டும்தான் வேணும் இல்லை, நமக்கு பரம்பரைக்கும் தேவையா இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி எல்லாருமே தயவு செய்து அப்கிரேடுங்கிறத ஒண்ணு பாருங்க. ஏழையாக பிறப்பது நம்மளோட தப்பு இல்லை, ஆனா ஏழையாக இறப்பது நம்மளோட தப்பு மட்டும்தான். அது வேற யாரும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துக்காரங்கன்னு சொல்ல வேணாம். ஏழையா பிறப்பது நம்ம தப்பு, ஆனா ஏழையா மடிவது நம் தவறு தான். இதை வந்து நம்ம அந்த மாதிரி 100% வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம முழுசா நம்பி எதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு இடத்துக்கு போன கூட நம்பி நம்ம அந்த இடத்துல போகணும்னா தான் நம்ம, நான் எல்லா பிசினஸையும் காது கொடுத்து கேட்பேன். ஏன்னா அதுல இருந்து 2 பேர் முன்னெடுக்கலாம்ங்கிற மாதிரி எந்த பிசினஸையும் நான் யாரு பேசினாலும் அது வாங்க பேசுறேன். அப்படி பேசுறதா இந்த பிசினஸ் திரும்ப 2வது தடவை வந்து பேசும்போது என்னால எடுத்து என்னன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. அதனால யாரு வந்து பேசினாலும் நான் எதையும் வேண்டாம்னு சொல்லி கேட்பேன். ஆனா நமக்கு எது வேணும்னு தெரியும். எல்லாமே இலையில வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன சேருதோ அதை தான் எடுத்து சாப்பிடுவோம், சேராத சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரிதான் நமக்கு என்ன சேருதோ அதை எடுத்து. அதனால இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறதுன்னா, முதல்ல 3% நம்புங்க, தொடர்ந்து நம்ம டீமை ஃபாலோ பண்ணுங்க. டீம் கண்டிப்பா ஒருத்தர் வந்து 2 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டே ஒரு 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் தான் அதை சேர்ந்து. அப்ப நான் பண்ணிட்டு தானே அடுத்தவங்களுக்கும், எனக்கு நம்பிக்கை இல்லாதப்ப எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வரும்? அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற வரைக்கும் நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அதனால ஆனா நம்ம இதுல வந்து லைஃப் லாங் நம்ம இதுல வந்து கஷ்டப்படணுமா? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு 2-3 வருஷம் ஃபுல் டைம் இதுல எடுத்து நம்ம ஓரளவுக்கு நம்ம இதில் அச்சீவ் பண்ணிட்டோம்னா, அதுக்காக நம்ம டீமை டெவலப் பண்றதுல நம்ம எவ்வளவு மில்லியனர் ஆகிறோம், எவ்வளவு பரம்பரைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து இதுல மெயினா மெடிவேல் சாருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல செல்லுல வந்து இப்போ
புதுசா சேர்றவங்களுக்கு செல்லுல என்ன பண்ணணும், ஜூம் அட்டன் பண்றது எப்படி, டெலகிராம் அட்டன் எதுவுமே தெரியாது. உண்மையில அதான், எனக்குமே அதான், படிச்சிருக்கா அவங்களுக்கே நிறைய பேர் தெரியும், அப்ப படிக்காதவங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேண்டாம். அது எல்லாமே அவர் வந்து ஒரு துல்லியமா ஒவ்வொரு மீட்டிங் தனிப்பட்ட மீட்டிங் போட்டு போட்டு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்த வடிவேல் சார் இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து அசோசியேட் பார்ட்னர்களுக்கும், எம்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்களுக்கும், சத்யநாய் அவர்களுக்கும், வேடிவேல் சாருக்கும், மற்ற அனைத்து பேலியன் பார்ட்னருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பேலியன், வளர்க மக்கள் அனைவருக்கும் முழு நிச்சயம். தேங்க்யூ சார்.